நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்பர்களே, கும்பகோணத்துல பல பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி ஏமாற்றிய நபரை பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவரை சமயுதமாக திருமணம் செய்து கொண்டு திருமணம் செய்த கையோடு மாலையும் கழுத்துமாக அவன மகளிர் போலீஸ் வந்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. அதாவது நாகேஸ்வரன் வடக்கு வீதியை சேர்ந்தவர் தான் அந்த பெண். பெற்றோரை இழந்து உறவினர் வீட்டில் தங்கி கூலி வரைக்கு சென்று வந்திருக்காங்க. அப்போ தியாகராஜன் அப்படிங்கிற இளைஞருடன் அவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து தனிமையில் இருக்கும்போது தியாகராஜனுடைய செல்போனை வந்து எதேச்சியாக ஆராய்ந்து பார்த்திருக்காங்க அந்த பெண். அப்போ அதுல வந்து அவர் பல பெண்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அதுல இருந்திருக்கு. அதை கண்டு அந்த பெண் வந்து அதிர்ச்சி இருந்திருக்காங்க. உடனே வந்து இது என்ன, இவ்வளவு பெண்களோட நீங்க வந்து தொடர்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்கும்போது அதுக்கு வந்து தியாகராஜன் மலுப்பிலான பதிவு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுகிட்டே இருந்து இப்படியாவது விலகிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சியும் பண்ணியிருக்காரு. ஆனா உஷாரா அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக தன்னுடைய உறவு எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து இவரை விரும்பினேன், அவர் என்ன விரும்பினாரு, நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தோம், இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உடனே உறவினர் எல்லாமே வந்து அவனை மடக்கி பிடித்து உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயிலில் வச்சு திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. திருமணம் செஞ்ச மட்டும் போதாது, இவன் பல பெண்களை வந்து ஏமாத்திருக்கான், இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் செஞ்ச கையோடைய மாலையும் கழுத்துமாகவே தியாகராஜன் வந்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண்ணையே வந்து ஒப்படைச்சிருக்காங்க. விசாரிங்க, இவர் இவரால் என்னென்ன பெண்ணெலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாலி கட்டிய கணவனே வந்து தாலி கடித்திய அடுத்த நிமிஷமே வந்து காவல் நிலையத்தில் வந்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க நேக்கா. இந்த பெண்ணை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.